ஹலோ எவ்ரி ஒன் வெல்கம் டு நிலாக்குட்டி சேனல் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா கல்யாண வீட்டில் செய்கிற சைவ மட்டன் பிரியாணி அதுதாங்க பார்க்க போகிறோம் ஒரு இருபது கிலோ அரிசி போட்டு சீரக சம்பா அரிசியில் செஞ்சுருக்காங்க பாருங்கள் சாதம் நல்லா உதிரி உதிரியாக சூப்பராக இருக்குது இது வந்து சைவ மட்டனுங்க சாப்பிட்றதுக்கும் மட்டன் டேஸ்ட்லேயே இருந்தது இது எப்படி பண்ணுறது தான் பார்க்க போகிறோம் நீங்கள் ஃபஸ்ட் டைம் என் சேனலுக்கு வந்தால் கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் இதுதாங்க அந்த சைவ மட்டன் சோயா சங்க்கு இது பார்த்தீங்கன்னா வீட்டில் செய்கிற அந்த மீல் மேக்கர் மாதிரி இல்லை இது கொஞ்சம் வித்தியாசமாக டேஸ்ட்டாக நல்லா இருந்ததுங்க இதோடய விலை பார்த்திங்கன்னா ஏழ்நூற்றி தொண்ணூற்றி ஒன்பது ரூபா போட்டிருக்காங்க எம்ஆர்பி ஆனால் வந்து பார்த்திங்கன்னா ஆறுநூற்றி ஐம்பது ரூபா தான் ஒரு கிலோ இந்த பிரியாணிக்கு பார்த்திங்கன்னா அஞ்சு கிலோ வாங்கியிருந்தாங்க இதுதான் சைவ மட்டனுங்க இதை வந்து ஒரு ஓரளவுக்கு கொஞ்சம் பெரிய பெரிய பீசஸ்ஸாக கட் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்காங்க இது வந்து ஃப்ரிட்ஜில் தான் ஸ்டோர் பண்ணணுங்க வெளியே ஸ்டோர் பண்ணியிருந்தால் கெட்டு போயிடும் இப்போ வந்து நான் எடுக்கும்போது கூட லைட்டாக அந்த சில்ல சிறுக்கு ஃப்ரிட்ஜிலிருந்து எடுத்து கட் பண்ணி வச்சுருக்காங்க டேஸ்ட்டு சூப்பராக இருந்ததுங்க நீங்கள் வந்து மட்டன் நான்வெஜ் எல்லாம் சாப்பிட மாட்டீங்கன்னா இது ட்ரை பண்ணலாம் சூப்பராக இருந்தது பிரியாணி மட்டும் இல்லை இதை வச்சு குருமாவும் செய்யலாங்க சூப்பராக இருக்கும் ஒரு பெரிய கடாயை அடுப்பில் வச்சு ஒரு லிட்டர் அளவுக்கு எண்ணெய் ஒரு லிட்டர் அளவுக்கு நெய்யி ஊற்றியிருக்காங்கங்க பட்டை சோம்பு கிராம்பு ஏலக்காய் தாளிக்கிறதுக்கு எடுத்து வச்சுருக்காங்கங்க இதில் பார்த்தீங்கன்னா எண்ணெய்க்கடுத்து ஒரு இருபது பச்சை மிளகாயை அப்படியே டேரெக்டாக உள்ள சேர்த்திட்டாங்க கீரியெல்லாம் வைக்கல கட் பண்ணவும் இல்லை பச்சை மிளகாயை போட்டுட்டு அந்த பட்டை சோம்பு கிராம்பு ஏலக்காய் இதை வந்து போட்டிருக்காங்க எண்ணெயிலேயே பிரிஞ்சி இலை அணி சீடு மராட்டி மொக்கு இந்த மாதிரி எந்த ஒரு பிரியாணி ஐட்டமே இதில் வந்து அவங்க சேர்க்கலைங்க பட்டை சோம்பு கிராம்பு ஏலக்காய் இவ்வளோ தான் சேர்த்துருக்காங்க ஆனாலும் பிரியாணி டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா சூப்பராக இருந்தது வாசமும் சூப்பராக இருந்ததுங்க இருபது இருபத்தஞ்சி பெரிய வெங்காயத்தை நீள நீளமாக கட் பண்ணி வச்சுருக்காங்க அதையும் இது கூடையே எண்ணெயிலேயே சேர்த்து வதக்கியாச்சுங்க வதக்கிட்டு இருக்காங்க வெங்காயம் இருக்குதுங்க இதில் இப்போ ஒரு அரை பாக்கெட் அளவுக்கு கல் உப்பு சேர்த்துக்கிறாங்க அப்படியே பாக்கெட்டை பிரித்து ஒரு அரை பாக்கெட் கொட்டிட்டாங்க அடுத்து வரமிளகாய் தூள் அது வந்து ஒரு ஐம்பது கிராம் பாக்கெட்டில் ஃபுல்லாக சேர்த்துட்டாங்கங்க சேர்த்து நல்லா மிக்ஸ் விடும் பொழுதே கலர் வந்து நல்லா வந்துக்குச்சு பாருங்க இதுக்கு அடுத்து ஒரு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதாவது தனித்தனியாக இப்போ போட்டுட்ருக்கிறது பார்த்திங்கன்னா இஞ்சி பேஸ்ட்டு ஒரு ரெண்டு மூணு கரண்டி சேர்த்திருக்காங்க அடுத்து பூண்டு பேஸ்ட்டு இதே மாதிரியே ஒரு ரெண்டு மூணு கரண்டி சேர்த்திருக்கிறாங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்ததுக்கப்புறம் அடிப்பிடிக்கும் இல்லைங்களா அதனால் வந்து ஒருத்தர் பார்த்திங்கன்னா அதை வச்சு நின்று கிளறிட்டே இருக்காங்க நல்லா கைவிடாமல் கிளறிட்டே இருக்காங்க அடுத்ததில் என்ன மசாலா சேர்க்குறாங்கன்னா இது பார்த்திங்கன்னா பட்டை பொடி பட்டையை வந்து பொடி பண்ணி பட்டை பொடி இது வந்து கிராம்பு பொடி பட்டை கிராம்பு சோம்பு இந்த மூணு பொடி மட்டும்தாங்க சேர்த்திருக்காங்க வேற எந்த பொடியுமே சேர்த்தல வேற எந்த பிரியாணி மசாலாவும் சேர்த்தல இந்த பட்டை சோம்பு கிராம்பு இந்த பொடி சேர்த்துனாவே நல்ல பிரியாணி வா வாசனையும் வந்துருமோமா பிரியாணி டேஸ்ட்டாகவும் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க இது தான் சேர்த்துனாங்க இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு அரை பாக்கெட் அளவுக்கு தயிர் சேர்த்துருக்காங்க ஒரு அஞ்சு லெமனை கட் பண்ணி அதோட ஜூஸை சேர்த்துருக்காங்க அடுத்து ஒரு பக்கெட் அளவுக்கு தக்காளியை அரைச்சி வச்சுருக்காங்க மிக்சியில் அதையும் இது கூடையே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறாங்க இந்த தக்காளி இஞ்சி பூண்டு வெங்காயம் இதோடய பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கிளறி விட்டுட்டே இருக்காங்க பச்சை வாசனை போய் என்ன பிரிஞ்சு வரணும் அந்தளவுக்கு நல்லா கிளறி விட்டால் தான் பிரியாணி டேஸ்ட்டாக வரும்னு சொன்னாங்க இது கூடையே மல்லித்தலை புதினாத்தலை ரெண்டும் ஒவ்வொரு கைப்படி சேர்த்துருக்காங்க சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டுருக்காங்க இந்த பிரியாணி பார்த்தீங்கன்னா கல்யாண மண்டபத்தில் எடுக்கெடுக்க நான் ஷூட் பண்ண பிரியாணி தாங்க என்னோடய அக்காவோடய ஹஸ்பண்ட் அதாவது என்னோடய மாமா வந்து கேட்ரிங் பண்ணிகிட்ருக்காங்க செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் அவங்க செய்கிற சாப்பாடெல்லாம் அவங்க தான் வந்து இந்த மசாலாசெல்லாம் எடுத்து எடுத்து போட்டுட்ருக்காங்க இங்கே பக்கத்தில் இருக்கவங்க பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு ஆள் அவங்க வந்து இது வந்து கிளறி விட்டுட்டு இருக்காங்க நான் அதனால் சரி நான் வீடியோ எடுத்துக்கிற மாம்மான்னு கேட்டு நான் வீடியோ எடுத்துகிட்ருக்கேன் உங்களுக்கும் ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனுக்கு சமைக்கணும் இல்லை சமைக்கிறதுக்கு ஆள் தேவை அப்படின்னா நீங்கள் வந்து இவங்கள காண்டாக்ட் பண்ணலாம் இவங்களோட அட்ரெஸு காண்டாக்ட் நம்பரு எல்லாமே வந்து நான் வந்து கடைசியில் எண்டில் ஸ்க்ரீனில் கொடுக்குறேன் அதுவும் இல்லாமல் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் கொடுக்குறேன் நீங்கள் தேவைப்பட்டால் செக் பண்ணிக்கோங்க நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு கிளறிட்டாங்க என்ன பார்த்திங்கன்னா தனியாக பிரிஞ்சு வந்துடுச்சு இப்போ இந்த சைவ மட்டனை வந்து எடுத்து இது கூட சேர்த்துட்டாங்க நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணி விடணும் நீங்கள் கல்யாண வீட்டுக்கெல்லாம் போய் சாப்பிட்ருப்பீங்க அதில் ஏதாவது ரெசிபிஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அதை வந்து நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி ஒருவேளை உங்களுக்கு நல்லா வரல இல்லை இந்த ரெசிபி வந்து எப்படி செய்யதுன்னு எனக்கு தெரியணும் அப்படின்னா என்ன ரெசிபி வேணும் அப்படின்னு நீங்கள் வந்து கீழே கமெண்ட்ஸ் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் நான் அந்த ரெசிபி வந்து எடுத்து வீடியோவாக போடுறேன் இனி அடுத்தடுத்து வர்ற என்னுடைய வீடியோஸில் வந்து நான் இந்த மாதிரி சமையல் செய்கிறது கல்யாணம் கல்யாண மண்டபத்தில் பெருசாக செய்கிற சமையலையெல்லாம் நான் வந்து காட்டலான் இருக்கேன் உங்களுக்கு இந்த மாதிரி சமையல் வீடியோஸ் எல்லாம் பிடிக்கும் உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா நீங்கள் என்னோடய வீடியோஸை செக் பண்ணி பாருங்கள் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு மேலே இந்த சைவ மட்டன் வந்து நல்லா இதுலேயே வெந்துடுச்சுங்க இது வந்து நல்லா பச்சை வாசனை போய் வெந்து வரணும் அப்போ தான் டேஸ்ட்டு நல்லா இருக்குன்னு சொன்னாங்க இதில் வந்து இப்போ தண்ணி ஊற்றுறாங்க ஒரு கேன் வாட்டர் எடுத்து அப்படியே ஊற்றிட்டாங்க ஒரு கேன் ஃபுல்லாக ஒரு கேன் ஊற்றுனது இல்லாமல் மறுபடியும் ஒரு ஒரு ஜக்கு ஊற்றுனாங்க இது பார்த்திங்கன்னா ஒரு இருபது கிலோ அரிசி சீரக செம்பா அரிசி வந்து ஊற வச்சுட்டாங்க ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ்க்கு முன்னாடியே இப்போ வந்து தண்ணி ஊற்றிட்டுருக்காங்க தண்ணி ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுறாங்க இனிமேல் வந்து கைவிடாமல் கிளறணுங்கிற அவசியம் இல்லைங்க தண்ணி ஊற்றியாச்சு இதை பாருங்கள் நல்லா வெந்துடுச்சு இந்த சோயா சங்கும் கூட அவ்வளோ தான் இதை வந்து அப்படியே ஒரு பத்து நிமிஷத்துக்கு விட்டுடுறாங்க ஒரு பத்து நிமிஷத்துக்கு நல்லா கொதி வரட்டுன்னு பார்த்திங்கன்னா நல்லா பபுள்ஸ் வந்து கொதி வர ஆரம்பிச்சிருக்கு அரிசியை ஒரு மூணு முறை நல்லா கழுவிட்டு கொண்டு வந்து போடுறாங்க இதை பாருங்கள் அரிசி வந்து சேர்க்குறாங்க அரிசியை கழிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் வெறும் அரிசி மட்டும் சேர்த்தணும் அப்படின்னு சொன்னாங்க ஏன்னா வந்து முன்னையே தண்ணி அளந்து வச்சுருக்கோம் இந்த பிரியாணி பார்த்திங்கன்னா தம் போட்டு தான் எடுக்க போகிறோம் அதனால் தண்ணி இல்லாமல் போடணும்னு சொன்னாங்க அரிசி போட்டதுக்கப்புறம் அரிசி அந்த ஜோயா ஜங்க் எல்லாமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுறாங்க மிக்ஸ் பண்ணி விட்டு பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு நிமிஷத்துலேயும் அரிசி வந்து நல்லா இஞ்சி நல்லா வர ஆரம்பிச்சிடுச்சு நான் காட்டுறேன் பாருங்கள் நானே சாக்கிட்டேன் இந்தளவுக்கு சீக்கிரம் ரெடி ஆகிடுமா அப்படின்னு ஃபஸ்ட்டு அந்த கிளற ப்ராசஸ் தான் அதிகமாக இருந்தது இது பார்த்திங்கன்னா சீக்கிரம் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துலேயே நல்லா அந்த தண்ணியெல்லாம் இஞ்சி வந்துடுச்சு இதுக்கப்புறம் வந்து அடிப்பிடிக்குமா அதனால் வந்து ஒரு கரண்டி வச்சு நல்லா கிளறிட்டு இருக்காங்க அடிப்பிடிக்காத மாதிரி இப்போ பார்த்திங்கன்னா உப்பு வந்து செக் பண்ணி பார்க்குறாங்க உப்பு காரம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு அந்த தண்ணி எடுத்து நம்மளாம் வீட்டில் ஒருபடி போட்டு பிரியாணியோ இல்லை தக்காளி சாதமோ செய்கிறதுக்கே கொஞ்சம் லைட்டாக ஆகுறோம் இவங்க பார்த்திங்கன்னா அசால்ட்டாக செய்கிறாங்க அவங்க பாட்டுக்கு டக் டக்குன்னு எடுத்து போட்டு செஞ்சிட்டே இருக்காங்க அவங்களுக்கு வந்து இது வந்து செஞ்சு செஞ்சு எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிடுச்சின்னு நினைக்கிறேன் அதுதான் அவங்க வந்து டக் டக்குன்னு செஞ்சிட்ருக்காங்க இப்போ பார்த்தீங்கன்னா உப்பு காரம்லாம் சரியாக இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க இப்போ இது கூட ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்துமல்லி ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா சேர்த்துருக்காங்க தண்ணி பாருங்கள் நல்லா இஞ்சி வந்து சாதம் பார்த்திங்கன்னா ஒரு முக்கால் பதம் நல்லா வெந்துடுச்சு இந்த ஸ்டேஜில் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு தம் போடணும் அப்படின்னு சொன்னாங்க அடுப்பை ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி அடிப்பிடிக்கும்னு நல்லா கிளறி விட்டுக்கிட்டு இருக்காங்க லாஸ்ட்டாக இந்த பிரியாணியில் கொஞ்சமாக நெய் சேர்த்துறாங்க இதை பாருங்கள் இது பார்த்திங்கன்னா இன்னொரு அடுப்பில் அறுக்கியை வச்சு அதுக்கு மேலே தேங்காய் தொட்டியை வச்சு பற்ற வச்சுருக்காங்க இது எதுக்குன்னு பார்த்திங்கன்னா தம் போடுறதுக்கு அங்கே வந்து கேஸ் அடுப்பு தான் தம் போடுறதுக்கு விறகு வேணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க இந்த தொட்டியை வந்து மேலே அப்படியே போட்டு தம் போட்டுருவேன்னு சொன்னாங்க இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு வாழை இலை வச்சு அந்த பிரியாணியை மூடி வைக்கிறாங்க இதை பாருங்கள் வாழை இலை வந்து ஒரு மூணு இலை வச்சு ஃபுல்லாக அந்த பிரியாணி வந்து வெளியே தெரியக்கூடாது நல்லா கவர் ஆகணும் அந்தளவுக்கு வச்சு நல்லா மூடி வைக்கிறாங்க மூடி வச்சு ஒரு தட்டு போட்டு அதுக்கு மேலே வந்து அந்த பாத்திரத்தை ஒரு தட்டு போட்டு மூடிடுறாங்க அந்த தட்டுக்கு மேலே அந்த தொட்டி வந்து இது பண்ணாங்க பார்த்தீங்களா அந்த தொட்டியை வந்து எடுத்து இது மேலே போட்டுடுறாங்க தட்டை மூடினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாவே ஒரு ரெண்டு மூணு தட்டு தட்டுனாங்க அந்த தட்டு மேலே அப்போ தான் அது வந்து கிச்சன் நல்லா உக்காந்துக்கும் அப்படின்னு சொன்னாங்க இப்போ பாருங்கள் தொட்டியை போட்டு நல்லா எரிய விட்டுட்டாங்க இது இந்த மாதிரியே எரிஞ்சிட்ருக்கு ஒரு பத்து நிமிஷத்துக்கும் பக்கம் இந்த நெருப்பு எரிஞ்சிக்கிட்டு இருந்ததுங்க அதுக்கப்புறம் ஒரு அரை மணி நேரத்துக்கு இந்த பிரியாணியை எந்த டிஸ்டர்பன்ஸும் பண்ணலை அப்படியே மூடியே வச்சுட்டாங்க அரை மணி நேரம் ஆனதும் அந்த வாழை இலையெல்லாம் எடுத்துகிட்டு பிரியாணியை ஒரு டைம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டாங்க அந்த மிக்ஸ் பண்ண வீடியோ மட்டும் எப்படியோ மிஸ் ஆகிடுச்சுங்க சாதம் பாருங்கள் நல்லா உதிரி உதிரியாக சூப்பராக வந்திருக்கு நீங்கள் ஒரு முறை இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் வீட்டில் ம கல்யாண மண்டபத்தில் செய்கிற வேறு ஏதாவது ரெசிபி உங்களுக்கு வேணும்னாலும் அதை வந்து நீங்கள் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நான் அடுத்த டைம் அதை வந்து போஸ்ட் பண்ணுறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க நீங்கள் ஃபஸ்ட் டைம் என் சேனலுக்கு வந்தா கீழே இருக்கிற ரெட்டில் சப்ஸ்கிரைப் பட்டன் எழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்